ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல் பாய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லெஜண்ட் சரவணா ஸ்டோரோட ஓனர் நடித்த லெஜண்ட் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்மால் ரிவ்யூ தான் இது. அந்த படம் வந்துட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், அந்த படத்தில் நிறையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வேறு என்ன சொல்ல தெரியல. அந்த வந்து அதில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அவ்வளோ இருக்கும். இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லணும். மைனஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளஸ் பாயிண்ட்டை பார்ப்போம். ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப ஓவராக நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது, பட் நல்லாயிருக்கு. பார்க்கலாம், ஒரு லிமிட்டடாக ஒரு நல்ல ஒரு நார்மல் ஸ்டோரி நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாங்ஸ், முக்கியமாக சாங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு தமிழுக்கு அவர் ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக எல்லா சாங்குமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, ஆடியோ நல்லாயிருக்கு பட் அந்த சாங்கை பார்க்கும்போது இதை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கேட்டுட்டு மட்டும் விட்டுறலாம் அந்த பாடல்களை, அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது அந்த பாட்டு எல்லாமே. ஆனால் பாட்டெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சன்ஸ் இன் சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. மரண அடியாக தான் இருக்கும் ஆக்சன் எல்லாமே, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஆனால் என்ன, அதுலேயே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது எல்லாருமே ஒரு ஆக்ஷன் லைக் பண்ணுறாங்க இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ், ஸோ அதுக்குள்ளே ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் காமெடி நல்லாயிருக்கு. படமே ஒரு காமெடியாக இருக்குது, காமெடி ஜானர் மூவின்னு நினைக்கிறேன். ஒரு சீன்லலாம் ரொம்ப சோகமான சீன் தான், அழுகிறாங்க ஆனால் நமக்கு சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு இந்த படம் காமெடியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. எமோஷன்ஸ் இருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்துட்டு ட்விஸ்ட்டு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அந்த இடத்த ஒரு படம்னா முக்கியமாக என்னென்னா, ஒரு கதை போயிட்டே இருக்குமோ அந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் வரணும், அப்போ தான் அந்த படம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அந்த கதை வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறையா ட்விஸ்ட் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அதில் இப்போ நிறைய ட்விஸ்ட் இருக்குது, இந்த படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது, எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறையா இருக்கும். என்ன கேட்டால் படம் வந்துட்டு பார்க்கலாம். அதாவது இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு நடிக்கணும்னு ஒரு ஆசை வச்சு அவர் வந்துட்டு காசு போட்டு நடிச்சிருக்காரு. என்ன, கொஞ்சம் நடிப்பு கற்றுக்கிட்டு வந்து நடிச்சிருக்கலாம், அது மட்டும்தான் ஒரே ஒரு வருத்தம். மற்றபடி வேறு எதுவும் தெரியல. இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம மெயின் கேரக்டரை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஸ்டோரியை வந்துட்டு பார்ப்போம். அதாவது ஒரு மெயின் லீட் ரோல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணி தான் அந்த ஸ்டோரியை வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அந்த மெயின் லீட் ரோல் வந்துட்டு எந்தளவு அந்த எக்ஸ்பிரஷனை காட்டுறாங்க, ஒரு இப்போ வந்துட்டு ஒரு சோகமான சீன், ஒரு அந்த இடத்துல ஒரு மெயின் லீட் ரோலுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வச்சு அவங்களோட ஆக்டிங் வச்சு தான் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்குவோம். இதில் வந்துட்டு அந்த ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஆக்டிங் வந்துட்டு, இது வந்துட்டு என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். நீங்கள் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, நீங்கள் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். என் படிப்பு அறிவும் நம்ம நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் பயன்படணும்.